PV பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. பல்லவ குலத்தில் பிறந்தவர் கழற் சிங்கர் என்பவர். சிவன் திருவடியை அல்லாது வேறு ஒன்றையும் அறிவில் குறிக்கோளாக கொள்ளாமல் நாட்டை செவனே அரசு புரிந்து வந்தான் கழற் சிங்கர் என்பவர். சிவனுடைய கருணையால் வடநாடு சென்று பகைத்து நின்ற வடபுல மன்னரை வென்று நவநிதிகளை கைப்பற்றி அதன் மூலம் அரணுக்கு ஆலயங்கள் திருப்பணி செய்து நைபீத்தங்கள் செய்து திருத்தொண்டு புரிந்து வந்தார். திருவாரூர் கோவிலுக்கு அரசியுடன் சென்றிருந்தார். பூங்கோயிலில் கூற்றுடன் கொண்டாரை கண்ணீர் மல்கி கைகூப்பி உள்ளவுருக தரிசனம் செய்து வழிபட்டார். அவரின் மனைவி கோவிலை வலம் வந்து பெருமைகளை ரசித்துக் கொண்டிருந்தார். வழியில் இறைவனுக்கு மலர் மாலை தொடுக்கும் மண்டபத்தில் இருந்த ஒரு மலரை எடுத்து முகர்ந்து பார்த்ததை கண்ட சிறுத்துணையர் என்ற சிவனடியார் அவரின் செயல் சிவ அபராதம் என கருதி தன்னிடமுள்ள வாளினால் நுகர்ந்த மூக்கை அறுத்துவிட்டார். உதிரம் பெருக சோர்ந்து தரையில் விழுந்து அழுது கொண்டிருந்த அரசியை பார்த்து யார் இதனை செய்தது என கேட்ட மன்னனிடம் அங்கிருந்த சிறுந்துணையர், அரசே, இவர் தம்பிரானுக்குடைய மலரை எடுத்து மோந்ததால் இந்த கருமம் யானே பொறுத்தேன் என்று கூறினார். இந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை செய்திரில்லை என வாளை எடுத்து மலரை எடுத்த கையன்றோ முதல் குற்றவாளி என கையை பெற்றினார். மன்னன் கை எடுத்திருக்காவிடில் நாசி நுகர்ந்திருக்காது என்பது அவர் எண்ணம். அவளுக்கு இந்த தண்டனை வழங்காவிடில் மறுபிறப்பில் இந்த குற்றத்திற்காக 1000 மடங்கு பெரிய தண்டனையை அனுப்பிப்பார் அரசி. அதை தவிர்க்கவே மன்னன் தண்டனை அளித்தான் என்பர். அப்போது இறைவன் தியாகராச காட்சி கொடுத்து மன்னனின் மாண்பு பாராட்டி துணவியரை முன்பு போல் அருள் செய்தார். தன் தொண்டினை தொடர்ந்து பல ஆண்டு பொருந்து இறையடி சேர்ந்தார். ஆகவே கழற் சிங்கர் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுகிறார். ஓம் நமச்சிவாய்.